நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். ஒன்று, யாராவது நிறைய நேரம் பேசி பேச விடாமல் செய்து விடுகிறார்கள். இல்லாவிட்டால் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நிறைய நேரம் பேசும்படி வைத்து விடுகிறார்கள். ஆனால் நிறைய நேரம் பேச வேண்டிய புத்தகம்தான் இது. நான் மட்டும் இல்லை, எல்லோரும் பேச வேண்டிய ஒரு புத்தகம் இது. பேசுவதற்கு வெட்கப்படுகிற ஒரு விஷயத்தை பற்றி, பேசுவதற்கு கூச்சப்படுகிற ஒரு விஷயத்தை பற்றி, அந்த வெட்கத்தையும் கூச்சத்தையும் அவமானம் என்று உணர்த்துகிற ஒரு புத்தகத்தை பற்றி நாம் வாய் திறந்து உரக்க பேச வேண்டும் என்பதால் இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு நானே முன்வந்து கேட்டுக்கொண்டேன். நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி இந்த புத்தகம் சென்னையில் வெளியிடப்பட்ட அன்றைக்கு அந்த விழாவிற்கு நான் அழைக்கப்படவில்லை. அது ஒரு பிழை இல்லை, எல்லோரும் எல்லாரையும் அழைக்க முடியாது. எப்படி எல்லோரையும் எல்லாரையும் தொட முடியாதோ, தொடக்கூடாதோ, அப்படியே நான் அன்றைக்கு அழைக்கப்படவில்லை. ஆனால் அன்று பிற்பகலில் என் அருமை நண்பர் தமிழ் மணவாளர் என்னை சந்திக்க என் இல்லத்திற்கு வந்திருந்தார். நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு புறப்படுகிற போது நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகிறேன் என்று என்னிடத்தில் சொன்னார். என்ன புத்தகம் என்று கேட்டேன். கழிவுரை இருக்கே என்றார். நான் வருகிறேன் என்றேன். அவருக்கு ரொம்ப வியப்பு. ஏன்னா பெரும்பாலும் இது மாதிரி சில கருதுகோள்கள் இருக்கிறது. பெரிய பேச்சாளர்கள் என்றால் பேசுவதற்கு அழைத்தால் மட்டும்தான் போவார்கள், அவர்கள் உட்கார்ந்து கேட்பதற்கு போகவே மாட்டார்கள். அப்படி ஒரு பண்பு அவர்களுக்கு இருக்காது என்று ஒரு பொது கருத்து இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சில கூட்டங்களுக்கு நான் போக விரும்பிய போது கூட்டத்தை நடத்தியவர்களை தடுத்திருக்கிறார்கள். நீங்கள் வராதிங்கன்றாங்க. ஏன்? நீங்கள் வந்து முன்வரிசையில் உட்கார்ந்து நல்லா இருக்காது, சரி நான் பின்வரிசையில் உட்கார்ந்துக்கிறேன், அது ரொம்ப கன்றாவியாக இருக்கலாம், மொத்தத்தில் வராத. தமிழ் ஆச்சரியமாக கேட்டார். நெசமாக வரேன்றீங்களா அப்படின்னார். ஆம் என்று சொன்னேன். ஏன், உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அவங்க எனக்கு தெரியாது, ஆனால் இணையத்தில் முகநூலில் இந்த புத்தகத்தின் சில பகுதிகளை நான் வாசித்திருக்கிறேன், அதனால் அந்த விழாவிற்கு நான் வருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, என்னை பேச அழைக்கக்கூடாது. என்ன, எனக்கும் ஆசை இருக்கும் தானே, ஒரு கூட்டத்திலாவது போய் பேசாமல் உட்காரது கூட்டம் இருக்க வேண்டும் என்று. ஓடவும் தண்ணீரில் ஒரு நாள் ஏறும், தண்ணீரும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் என்பது மாதிரி என்னை பேச அழைக்கக்கூடாது, மேடைக்கு அழைக்கக்கூடாது என்றேன். உத்தரவாதம் கொடுத்து தமிழினை அந்த கூட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் ஒரு உத்தரவாதத்தை மீறினார். என்னை மேடையில் அழைத்து ஒரு பிரதியை லதா கொடுத்தார்கள். அன்றைக்கு இரவே அந்த புத்தகத்தை நான் படித்து விட்டேன். அதன் பல பகுதிகளை நான் ஏற்கனவே படித்திருக்கிறேன் என்ற போதிலும் நீங்கள் தந்த புத்தகத்தை அன்றைக்கு இரவு, பெரும்பாலும் புத்தகங்களை கிடைத்த சில நாட்களில் அல்லது சில வாரங்களிலேயே படித்து விடுகிற பழக்கத்தை நான் இப்போதும் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் படிக்காத புத்தகங்கள் என்னை அச்சுறுத்தி கொண்டே இருக்கும், அது என்னை சமயங்களில் இழிவாக பேசும். அதனால் நான் அவைகளை எடுத்து படித்து விடுவதை வழக்கமாக வச்சிருந்தேன். இந்த புத்தகத்தை அன்றைக்கே படித்தேன். அப்போது நான் அன்றைக்கு நினைத்து கொண்டேன், இந்த புத்தகத்தை பேசுவதற்கு நம்ம இவர்கள் அழைத்திருக்கலாமே, இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு உற்சாகம் வரும், சில புத்தகங்களை பற்றி பேசணும்னு ஆசை வரும்ல, அப்படி ஒரு ஆசையப்பட்ட புத்தகமாக இருந்தது. ஆனால் இந்த ஆசையை எப்படி போய் சொல்வது? ஆனால் இது வந்து காதலையும் பிரியத்தையும் சொல்வதற்கு வெட்கப்படுவது மாதிரியான அந்த வெட்கம் இல்லை. இன்னொரு விழாவை ஏற்பாடு பண்ண சொல்லணும்ல, அதனால் விட்டுட்டேன். ஆனால் இந்த முறை மதுரைக்கு வந்தபோது மறுநாள் ஒரு கூட்டம் நடத்தலாமா என்றவர்கள் கேட்ட உடனேயே நான் முதலில் சொன்னது, அப்படியானால் நான் பேசுகிறேன். நான் இன்னும் சொல்ல போனால் இந்த 35-40 ஆண்டுகளில் நான் உங்களை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, உங்கள் புத்தகத்தை பெருமைப்படுத்துவதற்காக சொல்கிறேன், நான் பேசுகிறேன் என்று நான் விரும்பி கேட்டுக்கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக. ஏனெனில் இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஒரு தகப்பன் ஒரு குழந்தை இடத்தில், தன் மகனிடத்தில், ஒரு தாய் தன் மகளிடத்தில்
பேச வேண்டிய ஒன்றை இந்த சமூகம் மிக நீண்ட காலமாக பேசாமல் ஒழித்து மறைத்து கொண்டே இருக்கிறது. பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், நீங்கள் சொல்லுகிற பண்பாடு கலாச்சாரம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, பேசுறதுக்கு துப்பு கிடையாது. எளிமையான விஷயம், பேசுவதற்கான வார்த்தைகள் கிடையாது, பேசுவதற்கான மொழி கிடையாது. ஒரு பிறப்பு உறுப்பை பற்றி குழந்தை எழுத்து சகோதரவாக இருந்தால் எந்த வார்த்தையை பயன்படுத்துவது என்று தெரியாமல் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை, குழந்தைக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கான சொற்கள் மொழியில் இருந்த போதிலும் ரொம்ப முக்கியமாகும். அதுவும் தமிழில் இருப்பது போல சொற்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையாது. பார்ப்பது வேறு, காண்பது வேறு, நோக்குவது வேறு, அவ்வளோ பொருள் இருக்குது, அவ்வளோ வேறுபாடு இருக்குது. பார்ப்பதும் நோக்குவதும் காண்பதும் ஒன்று அல்ல, எல்லாமே வேற வேற. அவ்வளோ வளமையான செழுமையான ஒரு மொழி கைவசம் இருந்தும் அந்த மொழியிலிருந்து தேர்ந்தெடுத்த சொற்களை எடுத்து தன் குழந்தைகளிடத்தில் பேசுவதற்கான ஒரு மொழியை இந்த சமூகம் தயாரிக்கவே இல்லை, தயாரித்து கொடுக்கவே இல்லை. ஆனால் தயாரித்து அதை உருவாக்கி தன் குழந்தைகளிடத்தில் பேசுகிற பெற்றோர்கள் உண்டா? உண்டு, பேசுகிறார்கள். குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும். ஓஷோ ஒரு கதை சொல்வார், இதெல்லாம் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த அரங்கத்தில், வயது வந்தவர்களுக்கு மட்டும். கீழே ஒரு புத்தகம் எழுதினார், வெரி குட், தென் கெட் அவுட், தென் கெட் அவுட், கம் பேக் ஆஃப்டர் சம் டைம், இன்டர்வெல்ல வந்து டீ கொடுத்துட்டு போ. வயது வந்தவர்களுக்கு மட்டும் என்ற ஒரு புத்தகத்தை கீரா எழுதினார். சாதாரணமாக நகர்ப்புறங்களில் கிராமப்புறங்களில் புழங்குகிற பாலியல் தொடர்பான கதைகளை தொகுத்து ஒரு புத்தகம் எழுதினார். அவ்வளவு தேர்ந்த மொழியில் கீரா அதை எழுதினார். நான் அந்த புத்தகத்தை அந்த பாலியல் கதைகளின் இன்பத்திற்காக வாசிக்கவில்லை, பாலியல் குறித்த அந்த கதைகளை சொல்வதற்கு கீரா கையாண்ட மொழி திறனுக்காகத்தான் அதை நான் வாசித்தேன். ஏனெனில் கீரா எழுதியிருந்த கதைகளை விடவும் அதிகம் கதைகள் எனக்கு தெரியும், அதிகம் கதைகள் எனக்கு தெரியும் வந்து என் நண்பர்களுக்கு தெரியும், சபையில் உட்கார்ந்துன்னா தெரியும். டக்கமரான் கதைகள் இந்த வந்து சிரிக்கிறான், 9 மணிக்கு ஆரம்பித்தால் காலை 5 மணி வரையிலும் பேசுவதற்கான கதைகள் இப்போதும் இருக்கிறது. ஆமாம், அது என்றைக்காவது ஒரு நாள் விருப்பம் இருக்கிறவர்கள் இல்லை அப்படி சொல்ல மாட்டேன், அதை அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் கொண்டாடவும் தெரிந்தவர்கள் தான் கூடணும். அதுக்கு வெறும் விருப்பம்லாம் கிடையாது. தோஸ் ஆர் ரெடி டு செலிப்ரேட், நம்ம லவ் இஸ் செலிப்ரேஷன், சக்ஸஸ் செலிப்ரேஷன். நான் பெரிய புத்தகமாலாம் எழுதலை, என்னுடைய சிறுகதையில் ஒரு வரி எழுதினேன். அவனும் அவளும் கூடி முயங்கி இயங்குகிற போது அந்த அறையின் திரைச்சீலையின் அசைவு கூட அதற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும்னு எழுதினேன். அந்த அறையின் திரைச்சீலையின் அசைவு கூட அதற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னா எவ்வளவு ஒற்றுமை இருக்கணும், எவ்வளவு தூய்மை இருக்கணும், எவ்வளவு சுத்தம் இருக்கணும். புற தூய்மையும் அகத்தூய்மையும் இருந்தால் தானே அது அது ஒரு அழகு. அது உங்களுக்கு தமிழில் ஒரு சொல் இருக்குது, அதுக்கு சமகால போகம்னு ஒரு சொல் இருக்கு. ஆமாம், இருவரும் ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட தருணத்தில் உச்ச நிலையை அடையும் பேரின்ப நிலையை சமகால போகம் என்று தமிழ் குறிக்கிறது. தமிழ் சொல் இல்லாமல் இல்லை, இன்னொரு சொல்ல ரொம்ப சாமானிய வாழ்க்கைக்கு மாற்றிடுச்சு, அதுக்கு பேர் தான் ஏகபோகம். இல்லை, சமகால போகமே சமமாக போக நிகழ்ந்து அது ஏகபோகத்தான், அது கொண்டாட்டம் தான், செலிப்ரேஷன் தான். ஆனால் என்ன, பௌத்தம் சமணம் போன்ற சமய கருத்துக்கள் இந்திய சமூகத்தில் குறிப்பாக உலகின் கிழக்கு பகுதியில் கீழ்த்திசை நாடுகளில் பௌத்தம் சமணமும் வலுப்பெறுகிற காலத்திலே தான் பெண்ணுக்கு எதிராக, பெண் உடலுக்கு எதிராக கருத்தோட்டங்கள் சமூக வாழ்க்கையில் இடம்பெறுகின்றன. அத்தகைய கருத்துக்கள் மேற்குலகில் இல்லை. எனவேதான் ஒரு பொது இடத்தில் மேற்குலகில் இருவர் முத்தமிடுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு படத்திலேயோ அதிலேயோ விவேக் சொல்வார், நீங்கள் யூரோப்புக்கு போனீங்கன்னா அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா எச்சில் துப்ப முடியாது, ஆனால் நீங்கள் முத்தம் கொடுக்க முடியும். ஆமாம், இந்தியாவில் நீங்கள் மனைவிக்கு முத்தம் கொடுக்க முடியாது, ஆனால் எச்சில் துப்பலாம், எங்கே வேணால் துப்பலாம். விவேக் தான் சொல்லுவார் ஒரு படத்தில், அது அது காமெடியாக அது பாஸ் ஆகி போயிடுச்சு, ஆனால் அது எவ்வளோ பெரிய அது டேஞ்சர்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆமாம், நீங்கள்
சகோதரியோடு போக முடியாது. திருமணமான அக்காவை வீட்டுக்கு வந்திருப்பா அக்கா, எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கொண்டு போய் அக்காவை அவங்க வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்கு எஸ்கார்ட் போடுவாங்க. நாங்கள் எஸ்கார்ட்டு. ஆமாம், அக்கா கூட தம்பி சேர்ந்து போனால் அக்கா அவை விட தம்பி உயர குறைவாக இருக்கணும். நான் பார்த்த உடனே தம்பின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். நான் பார்க்குற போல எவன்லாம் பார்க்குறானோ அவனுக்கெல்லாம் தம்பின்னு தெரிகிற தோற்றத்தில் இருக்கிறவன் தான் கூட போக முடியும். கொஞ்சம் என்ன மாதிரி வளர்த்தியா அக்காவோட உயரம்மா, கொஞ்சம் கட்டுமஸ்தானமாக ஒருத்தன் கூட போனான்னா அப்படி கண்ணில் பிடிச்சி, நம்ம ஊரில் நான் பிறந்து வளர்ந்து இந்த மதுரையில் அப்படி கண்ணில் பிடிச்சாங்கன்னா அந்த தெரு முனை வரைக்கும் அப்படியே கொண்டு போய் இறக்கி விடுவாங்க. இறக்கி விடுவோம்னா இல்லையா, இவெல்லாம் யார்? ஆனால் அவன் அக்கா தங்கச்சிய நீங்கள் பார்த்துடக்கூடாது. இவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனான்னா ஃப்ரெண்டு தங்கச்சி இருக்கான்னு தேடுவான், ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தான்னா அவன் வர்றான் உள்ள போன்றான். இது எங்கிருந்து ஆரம்பிக்குது பாருங்க. பிறருக்கு உபதேசிக்க ஒன்றாகவும் தான் கடைப்பிடிக்க தவறுகிற ஒன்றாகவுமாக இவர்கள் கால காதலை காமத்தை வைத்துக் கொள்வார்கள். மற்றவர்கள் எல்லாம் சொல்லுவான். இந்த நாட்டில் கீழ்த்திசை நாடுகளில் பௌத்தம் சமணம் தலைத்தோங்குது சித்த மரபுன்னு ஒன்று வருது. பெண் உடலை வெறுப்பது, துறவியாக இருக்கிறான், துறவிக்கு என்ன கட்டாயம்? அவன் பெண்ணில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். பெண் இல்லாத வாழ்க்கையை வாழணும்னா அவன் என்ன செய்ய முடியும்? பெண்ணை வெறுக்கணும். பெண்ணை வெறுக்கணும்னா என்ன செய்யணும்? உடம்பை வெறுக்கணும். ஒட்டை வீடு, 9 வாசல், காலத்தருமன் வெட்டும் கட்டை, தருமுக பிரமன் தைக்கும் சட்டை, இவ்வளவு பாங்கடியும் தாண்ட முடியல. இந்த தாண்ட முடியாத போராட்டம் தான் பெண்ணை இழிவுபடுத்துகிற, அது புதை குழி அப்படின்னா. எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி ஏன் பாடினார்னா, அப்படி சொல்லி சொல்லி அவர்ஸனை கிரியேட் பண்ணிக்கிட்டு பெண் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக. இங்கே நடக்கிற பாலியல் குற்றங்கள், பாலியல் தவறுகள், பெண்ணுக்கு எதிரான சிந்தனைகள், பெண்ணே பெண்ணுக்கு எதிராக சிந்திப்பது, நான் தனக்கான தேவைகளை ரொம்ப பாரதியார் ரொம்பதாக சொல்லுவார், மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமை எங்களுக்கு ரெண்டு பொருள் உண்டு. மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமை என்பது ஆண்கள் பெண்களுக்கு செய்வது, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமைன்னு ஒரு பொருள் இருக்குது அதுக்கு. ஆமாம், இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த சமூகத்தில் மிக நீண்ட காலமாக உருவாகின கருத்தாக்கங்கள். பௌத்தம் ஒரு பெரிய வேலையை செய்யுது அதில், சமணத்துக்கு ஒரு வேலை இருக்குது, சித்தர்களுடைய மரபுக்கு ஒரு அதில் ஒரு வேலை இருக்குது. ஆமாம், நீங்கள் திருக்குறள் சொன்னீங்கள்ல, திருக்குறளுக்கு பெரிய சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு இருக்குன்னா, காமத்து பால் எழுதிட்டு போயிட்டா, அறத்து பால் அறநூல்கள்லேயே காமம் பேசுகிற ஒரே சிறப்புடைய புத்தகம் வந்து திருக்குறள் தான். நீங்கள் காமத்து பால் ஒருத்தன் படித்தான்னாலே போதும். ஆமாம், காதலை எப்படி கொண்டாடுவது, எப்படி சிறந்ததாக ஆக்குவதுன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் தெரிந்து கொள்ள விரும்பாத, பேச விரும்பாத, தனக்கு தெரிந்தது தான் தனக்கு முழுமையாக தெரிந்தது என்று மூடத்தனமாக நம்புகிற ஒரு சமூகமாக மிக நீண்ட காலமாக மாறிவிட்டோம். அதனால் நாம் நமக்குள்ளும் பேசிக்கொள்வதில்லை, கணவன் மனைவிக்கு பேசுவதில்லை, மனைவி கணவனிடத்தில் பேசுவதில்லை. நம்ம உரையாடல் தருகிற இன்பத்தை உடலுறவு தராதுன்னே கூட பல பேருக்கு தெரியலை. சுஜாதா ஒரு சிறுகதையில் எழுதினார், அவன் பேசவே இல்லை, வந்தான், கால்களுக்கிடையில் அமர்ந்தான், இயங்கினான், உறங்கினான் எழுதினார் சுஜாதா. இப்போ வந்தது என்ன, ஒரு விலங்கு, ஒரு எந்திரம் வந்தான், கால்களுக்கிடையில் அமர்ந்தான், இயங்கினான், அப்புறம் என்ன, உறங்கினான். சுஜாதா அப்படி 4 வார்த்தைகள் எழுதினதை மார்ஸ் எழுதினார். பசி எல்லா விலங்குகளுக்கும் பொதுவானது, ஆனால் மனிதன் எங்கே வேறுபடுகிறான்? விலங்குகள் இயற்கையை அழித்து உண்ணும், தனக்கான உணவை தானே உருவாக்கி பாதுகாத்து உண்ணும் பண்பு விலங்குக்கு இல்லை. அது இன்னும் அழகான வார்த்தைகளை மார்க்ஸ் சொன்னார், ஒரு சிங்கத்திற்கு மான் கறி மிகவும் பிடிக்கும் என்றாலும் கூட எந்த சிங்கமும் மான் பண்ணையை வைத்துக் கொள்வதில்லை. வச்சுக்குமா, தனக்கான உணவை தானே தயாரித்து உற்பத்தி செய்யும் ஆற்றல் விலங்குகளுக்கு இல்லை, மனிதனுக்கு உண்டா? உண்டு. தனக்கான உணவை இயற்கையை அழித்து அப்படியே தின்னும் விலங்கு
மனிதன் அப்படி இல்லை. நெருப்பை பயன்படுத்தி உணவை பக்குவப்படுத்தி சுவை சேர்த்து சாப்பிடுவான். பசி பொது, விலங்குக்கு மனிதனுக்கும் பசி பொது. ஆனால் உணவை அடைவதில் விலங்கிடமிருந்து மனிதன் வேறுபடுகிறான், மாற்றம் கொள்ளுகிறான். விலங்கு தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்யாது, அதனால் முடியாது. ஆனால் பசி உணர்ச்சி என்பது விலங்குக்கும் மனிதனுக்கும் பொதுவான உணர்ச்சி தான். மனிதன் மாறுபடுகிற இடத்தை சொல்லிவிட்டு மார்ஸ் சொல்லுவார், இன்னொருவனுக்கான உணவை உற்பத்தி செய்து கொடுக்கும் பண்பும் மனிதனுக்கு உண்டு, விலங்குக்கு இல்லை என்பார். அது விலங்கு பண்பு அதை விட்டு கொடுக்காது. நீங்கள் வந்து அதுலேயுமே சில விலங்குகள் ஒத்துமையாக சாப்பிடும். ஒரு கட்டு கூட வைக்கல பிரித்து போட்டிங்கன்னா நாலு மாடு ஒன்றா தீங்கும். ஒரு எச்சிலேயே நாலு நாய்கள் ஒருபோதும் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளவே கொள்ளாது. ஆனால் மனிதன் சாப்பிடுவான், பண்பு இருந்தால் பண்பிற்கு மனிதர்கள் சாப்பிடுவாங்க. பசி என்கிற உணர்வு பொது, ஆனால் அந்த உணர்வை பெறுகிற, அடைகிற, பெற்றுக்கொள்கிற, சுவீகரிக்கிற முறையில் மனிதன் விலங்கிலே இருந்து மாறுபடுகிறான். அதுபோலவே காமம் இயற்கை மனிதனுக்கு விதித்த விதிகளில் ஒன்று மறு உற்பத்தி. இந்த செயலின் தொடர்ச்சி அது. அதற்காகத்தான் மனிதன் இணை சேர்கிறானா? இணை சேர்வதால் மனிதனுக்கு மறு உற்பத்தி நிகழ்கிறதா? ரெண்டு தான். ஆனால் மார்ஸ் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார், எந்த உறவில் அன்பு இல்லையோ, எந்த உறவில் காதல் இல்லையோ, அந்த இடத்தில் ஒரு பெண்ணிடத்தில் ஆண் கொள்ளுகிற உறவை ஒரு பலம் உள்ள மிருகம், பலவீனமான மிருகத்தின் மீது ஆட்சி செலுத்துவதை தவிர வேறொன்றும் இல்லை என்று எழுதினார். மிக தேர்ந்த வார்த்தைகளில் மார்ஸ் எழுதியதை நீங்கள் அழகிய தமிழ் உரை நிலையில் சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் மார்ஸை படித்தீர்களா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் பாவ்லோவை படித்திருக்கிறீர்கள். 11 minutes. நான் உண்மையில் ஒரு காலத்தில் அதை படித்துவிட்டு தமிழில் நான் மொழிபெயர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட புத்தகங்களில் அது ஒன்று. அது அவ்வளவு அற்புதமான புத்தகம் அது. ஏனெனில் கலவி குறித்து அது பேசுவது மட்டுமில்லை, கலவி குறித்து ஆண்களுக்கு இருக்கிற அகங்காரத்திற்கு எதிராக பேசுகிற புத்தகங்களில் அது ஒன்று. மிக நீண்ட நேரம் கலவி வைத்திருப்பதை, மிக நீண்ட நேரம் படுக்கையறையில் பெண்ணோடு இருப்பதை தனது உடலின், மனதின் அல்லது ஆண்மையின் வெற்றியாக கருதி பேசுகிற ஆண்கள் உண்டு. அவமானமான முறையில் பேசுவார்கள். ஆண்கள் தனியாக கூடியிருக்கிற போது, ஆண்கள் மட்டும் கூடியிருக்கிற சபைகளில் பெண்களுக்கு எதிராக எவ்வளவு விஷயங்கள் பேசப்படுகிறது என்பதை சொன்னால், இந்த சமூகத்தில் பெரும்பான்மையான பெண்கள் ஆண்களுக்கு எதிராக மாறிவிடுவார்கள். தாகூர் ஒரே வரியில் சொன்னார், Man is noble, men are cruel என்றார். Man is noble. தனியாக நீங்கள் ஒரு வானை பாருங்க, பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். கூட்டமாக பாருங்க, அவன் வேற, அவன் ஒரு கேங் ஆயிடுவான். தனியாக இருக்கும்போது ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, சின்ன ஒரு வெக்கம் ஒரு சின்ன ஒன்று வச்சு அப்படின்வான். பத்து பேராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் டிக்கெட் எங்கே போகுதுன்னுமா? இந்த 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 மிருகம் எங்கே வருது அப்படின்னா, பெண்ணை பற்றிய புரிதல் இல்லாமல் வருது. ஒரு பெண்ணிடத்தில் எப்படி பேச வேண்டும்னு தெரியலை. அது என்ன, ஒரு 16th century இளவரசன் காதலை சொல்வதற்கு எப்படி சொல்லுவான், அவளுக்கு முன்னால் வண்டி போட்டு ஒரு ரூபாயா கொடுப்பாங்களே, அப்படித்தானே சொல்லணும். அது அது அவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் தான், இவனுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? பெண்ணை எப்படி புரிந்து கொள்வது, காதலை எப்படி புரிந்து கொள்வது, காமத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது? நீங்கள் த ஒன்லி கேம் இன் த வேர்ல்டு தட் போத் கேன் பிளே அண்ட் போத் கேன் வின் அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு சே, உலகத்திலேயே இருவரும் விளையாடு, இருவரும் வெல்லும் ஒரே விளையாட்டுன்ட்டான். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான் பாருங்க. நம்ம ஊரில் அப்படி இல்லை, ரெண்டு பேருமே விளையாடுறதே இல்லை. ரெண்டு பேரும் விளையாடுறதா நினச்சிட்டே இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் தான் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அது தோல்வியில் தான் இந்த புத்தகம் தானே பேசுது. ஒருத்தர் விளையாண்டுக்கிட்டே இருப்பார், ஒருத்தர் விளையாண்டு முடிச்சு போய் படுத்துருவார், என்ன போ கோர்ட்டுக்கு வெளியே போயிடுவார் அவர். நம்ம அவருக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னொருவளுக்கு அப்போ தான் மேட்சே ஆரம்பிக்குது. என்ன, எப்படி எப்படி படத்தை ஒன்றா பார்க்குறது? பாதி படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு படம் முடிஞ்சு ஒருத்தர் போயிடுவார், அப்புறம் திரும்ப வந்து இந்த அந்த காலத்தில் வந்து மவுண்ட் ரோடில் ஒரு தியேட்டர் இருந்துச்சு, 24 hours படம் ஓடிட்டே இருக்கும். சஃபயர் தியேட்டர் காம்ப்ளெக்ஸில் எமரால்டா ப்ளூ டைமண்ட்,
ப்ளூ டைமண்ட் 24 hours படம் ஓடிட்டுருக்கு. யார் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் படம் பார்க்கலாம், எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் வெளியே போயிருக்கலாம். சினிமாவுக்கு சரி, காதலுக்கு எப்படி சரியே? இட் இஸ் நாட் த கேம் டூ கேன் பிளே அண்ட் டூ கேன் வின். நீங்கள் ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? இது குறித்து மிக அழகான அற்புதமான பாடல்கள் நமது இலக்கியங்களில் இருக்கிறது. அக இலக்கியங்கள் காதலை பற்றி, இன்பத்தை பற்றி, காதலையும் இன்பத்தையும் வெளிப்படுத்தும் அற்புதங்களை பற்றி ஒரு பாட்டு இருக்கு. மொழிகயிறு பிசைந்த காந்தல் வெல்விரல் கழுவுருகலிங்கம் களா அதிடி தான் தொழுந்து இட்ட தீம்புலி பாகர் இனிது என கணவன் உண்டலின் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. என்ன கரு ஒரு அகப்பாடல். ரெண்டு பேருக்கு புதுசாக கல்யாணம் வச்சு ஒன்றா இருக்கிறாங்க. இவங்க அழகாக சொன்னாங்க, அது பொம்மை வச்சு விளையாண்டு இருந்தது பிடிச்சி கூட கட்டி வச்சுருவாங்க. அது எங்கே வாழப்போகுது? இன்னும் சொல்லப்போனால் வருகிற குழந்தையை, குழந்தைமையோடு வருகிற அந்த பெண்ணை பேணி பாதுகாப்பது குறித்து அந்த வீட்டில் இருக்கிற மூத்தவர்களுக்கு தான் புத்திமதி சொல்லணும். இங்கே அது இல்லை. தங்கப்பாடலில் இருக்குது, அவள் ஒரு மோர்க்குழம்பு வைக்கிறான், முள்ளி தயிர், கெட்டியான தயிரை பிணைஞ்சிட்டான். கெட்டியான தயிரை பிணைஞ்சதில் அந்த விரல் சிவந்து போச்சான். அவர் எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள் அவங்க அப்பா அம்மா. முழி தயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் அதை கழுவணும்னு கூட அவர் தெரியலையான். அவன் புடவையிலே தொடச்சிட்டான். அவன் ஒரு குழம்பு செஞ்சு வைக்கிறான், அவன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்றான். இதுதான் ஒரு சின்ன பாடல் தான். ஒரு ஒரு அக வாழ்க்கையில் ஒரு ஒரு உணவோ ஒரு பரிசோ, நான் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அடுத்த ஒரு புத்தகம் சீக்கிரமாக எழுதுங்க.